வெல்கம் டு சிம்பிள் குக் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, சூடான பாதாம் மில்க் செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் மில்க், சுகர் ஒரு ஸ்பூன், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. இப்போ பாலை நான் காய வைக்கிறேன். ஏற்கனவே காய வச்ச பால் தான், லைட்டா சூடானாலே போதும். பால் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் பாதாம் பருப்பு ரெண்டும் முந்திரி பருப்பு ஒன்றும் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை பாலில் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய் போட்டால் போதும், ரொம்ப போட்டோம்னா அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும். மஞ்சத்தூள் லைட்டாக கொஞ்சமாக போடணும், நிறைய போட்டுட்டோம்னா மஞ்சள் வாடடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் வேகணும். பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா கிண்டி விட்டுறேன். பாதாம் பருப்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் பாதாம் பருப்பை நைட்டு ஒரு 8 to 10 பருப்பு வரைக்கும் ஒரு பவுலில் ஊற வச்சு காலையில் அந்த பருப்பை எடுத்தோம்னா அந்த தோல் வந்து தனியாக நமக்கு உறிஞ்சு வந்துடும். ஸோ அப்படி உரிச்சு அந்த தோலை உரிச்சு எடுத்துட்டு அந்த பருப்பை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. என்னென்ன அப்படின்னா, இந்த பாதாம் பருப்பில் விட்டமின் பி செவன்டீன் சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம் அமினோ அமிலங்கள் நிறைந்த சத்துக்கள் இந்த பாதாம் பருப்பில் இருக்குது. இந்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது மூளையை அதிகப்படியான சுறுசுறுப்புத்தன்மைக்கு கொண்டு வருமாமா. அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு. குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கே இந்த பாதாம் மில்க் நம்ம ரெடி பண்ணணும்னா, இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணாமல் பாதாமும் முந்திரியும் சரிசமமான அளவு எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 3 டைம் நல்லா சுற்றிடுங்க. அது லைட்டாக பவுடர் மாதிரி ஒரு மாதிரி குறுநலாக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பால், வெறும் பால் கொடுக்காமல் இந்த பாதாம் கலந்து கொடுத்தோன்னா உடம்புக்கும் ஹெல்த்தி, மூளைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த முந்திரி பருப்பில் வந்து கெட்ட கொழுப்புக்களை குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. முந்திரி கொழுப்பு சத்து தான், ஆனால் நல்ல கொழுப்பு வந்து முந்திரியில் தான் இருக்குது. இந்த முந்திரி பருப்பு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புக்களெல்லாம் குறைச்சிரும். கால்சியம் சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறனால எலும்புக்கு நல்ல வலுவானதாகவும் இருக்கும். பெருக்குடலில் இருக்கிற பிரச்சனைகள், சாப்பிட முடியாமல் இருக்கிறது, வயிற்று வலி அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முந்திரி பருப்பை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 4 or 5 தான், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த முந்திரி பருப்புலையும் பாதாம் பருப்புலையும் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, சுகர். ஒரு ஸ்பூன் சுகர், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது
பாலை ஆடை இருந்துச்சுன்னா வடிகட்டி கொடுக்கணும். ஏன்னா பாலாடை வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக செரிக்காது. அதுக்காக தான் நான் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் வந்து உடல் செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைக்கு கொடுக்கும்போது பாலை வடிகட்டிட்டு தான் கொடுக்கணும். பால் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூடான சுவையான பாதாம் மில்க் ரெடி. வீட்டில் இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.